நாம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஃபிலிமோரால நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறோம். ஸோ அதே போல இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் 3 வந்து இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுல என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோவை எடிட் பண்ணிட்டு அதை உங்களை எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். அதை ஃபோன் ஃப்ரேம்லயோ இல்லை லேப்டாப் ஃப்ரேம்லயோ வைக்கும்போது நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது. அது என்னன்னா, பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் பிளாக் வந்து அது அப்படியே இருந்தது. ஸோ அதை நம்ம எப்படி இன்னைக்கு ரிமூவ் பண்றதுன்றத இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வழக்கம் போல நமக்கு அந்த ஃபிலிமோரா ஆப் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டு வரோம். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல வச்சுக்கோம். நெக்ஸ்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் வந்து வச்சுக்கோம். ஸோ அது அதோட ஃபிட் ஆகி நெக்ஸ்ட் என்ன நமக்கு தேவையான வீடியோ எடுத்துருந்து வச்சிருக்கோம். கொஞ்சம் பெருசாகி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, அடுத்து நம்ம இது கீழே இருக்குது இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி இதுக்குள்ள வைக்கிறோன்றதான் இப்போ அட்வான்ஸ் டூல் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்தோம்னா அந்த சைஸ்க்கு வந்துடும். ஸோ அதே போல் லென்த்தையும் நம்ம குறைக்கும். நம்ம பின்னாடி பார்க்கும்போது தெரியும் நமக்கு ஃபோன் எவ்வளோ பெருசு வரும் அப்படின்றது. நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வித்தையும் அதே மாதிரி குறைச்சிக்கலாம். இப்போ நமக்கு அந்த ஃபோனோட நமக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபோனோட ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி நமக்கு அந்த ஃபோன் ஃப்ரேம்குள்ள நமக்கு அந்த வீடியோ ஃபிட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இந்த டைம் லைன் ஈஸியும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. இப்படி பண்ணாதான் நமக்கு இந்த வீடியோவில் எதுவும் அட்டாச்மெண்ட்லாம் வராமல் க்ளீனாக வரும் வீடியோ.